ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோட் சைட் அம்பானிஸ். எல்லாம் தளபதி ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தளபதி 64 ஷூட் பார்த்தீங்கன்னா சிவமோகல பயங்கரமாக போயிட்டுருக்குது. ஸோ டீம்லாம் செம ஹாப்பியாக இருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அதாவது ப்ரீ ப்ரொமோஷன் தளபதி 64க்கு. ஆல்ரெடி ஒரு ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பிளைண்ட் ஸ்கூலில் நடந்தது, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இன்றைக்கி ப்ரொமோஷன் நம்பர் 2 சொல்லலாம். அதாவது மத்திய அரசை எதிராக தளபதி விஜய் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. ஸோ இதை பார்த்தோம்னா நிறைய பேர் ஷாக்காக இருப்பாங்க. அதாவது ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இந்த விஷயம் வைரல் ஆகிட்டு இருக்குது. அதாவது லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் தளபதி 64 டேட் இருக்குது. இதில் தளபதி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டாக நடிக்கிறாரு. இது வந்து ரீசெண்டாக நடந்த அனிதா அவங்க இஷ்யூ, நீட் எக்ஸாம் அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த படம் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ இதை மத்திய அரசை எதிர்க்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஒரு 2-3 பேர் கிளம்பியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து எதிர்ப்பு வர்றது இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தளபதி படத்துக்கு எப்படி ஆடியோ லான்ச் வருது, எப்படி ட்ரெய்லர் வருது, எப்படி டீசர் வருது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரச்சனைன்றது கண்டிப்பாக வரும். ஸோ அது வரலன்னா தான் நம்ம அதிசய பண்ணணும். ஸோ அட்லியாக இருந்ததுனால அட்லி மேலே கேஸ் போட்டிருப்பாங்க. ஸோ ஏன் தளபதியை டார்கெட் பண்ணால் நம்ம வேறு மாதிரி பேசுவாங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு டேரக்டர் மேலே டார்கெட் பண்ணுவாங்க, அப்புறம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மேலே. ஸோ எல்லாருக்குமே தெரியும் அட்லி மேலேயாக இருக்கட்டும், நம்ம லைக்கா ப்ரொடக்ஷனாக இருக்கும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா தடை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜ் மேலே ஏதாவது கேஸ் போடலான்னு தேடிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அவரோட 2 படம் ஹிட்டு. ஸோ அவரோட 3வது படம் தான் இது ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அவரை எதுவும் பண்ண முடியாது. ஸோ தளபதி மேலே தான் திரும்பவும் பண்ணி ஆகணும்னு சொல்லி இப்போ இந்த ஒரு ஆர்டிக்கலில் ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படி வெடிக்க போகுதுன்றது தெரியல. ஆனால் படம் இன்னும் 4 மாதம் இருக்குது ரிலீஸுக்கு. அதுக்குள்ளே ஏதாவது ஒன்று கொண்டு வந்து அடுத்து ரீசெண்டாக பிகில் கூட பார்த்திங்கன்னா அந்த கறிக்கடைக்காரங்களாம் சேர்ந்து பிரச்சனை பண்ணாங்கன்னு சொல்லி, அதாவது கறிக்கட்டை மேலே கால் வச்சுருக்காங்கன்னு சொல்லி இந்த மாதிரி பிரச்சனைலாம் பண்ணாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தளபதி 64க்கு ப்ரொமோஷன், ஃப்ரீ ப்ரொமோஷன் நம்பர் 2 ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரீ ப்ரொமோஷன் 3 வந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இவங்க இந்த மாதிரி பேசுகிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ அதாவது மத்திய அரசை கண்டித்து அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க, இது யாராக இருக்கும் எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய தளபதி அப்டேட்ஸ், தளபதி விஜய் மக்கள் இயக்கம் எல்லாமே பேக் டு பேக் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்குது. அதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய தளபதி அப்டேட்டில் சந்திக்கலாம். டாடா, டேக் கேர், பாய். நான் உங்கள் AJ. நன்றி.